வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் நடிகர் கமலஹாசனின் விக்ரம் படம் திரையிடப்பட்டிருந்த தியேட்டரின் திரையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் கொள்கை முடிவினை கண்டித்து மின்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு இடங்களில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சாலைகள் புதுப்பிக்கும் மற்றும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட வஉசி வீதி, இளங்கோ அடிகள் வீதி, சாந்தி நகர் முழுவதும் சாலை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் நேரடியாக சென்று பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார், மேலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வீரபத்ர சுவாமி வீதி மற்றும் சுப்பிரமணிய கோவில் சுவாமி வீதி உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் புதுப்பிக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆலோசனை மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய மாநில அரசின் கொள்கை முடிவினை கண்டித்தும் உடனடியாக மின்துறையை தனியார் மயமாக்கலை கைவிடக் கோரி மின்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். புதுச்சேரி மாநில அரசு மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய மாநில அரசின் கொள்கை முடிவினை கைவிடக் கோரி மின்துறை ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சரை சந்தித்து மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது என கோரிக்கை மனு அளித்தனர். மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று உறுதி அளித்ததால் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிகளை கவனித்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கும் மத்திய மாநில அரசின் கொள்கை முடிவினை கண்டித்தும் உடனடியாக தங்களது கொள்கை முடிவை கைவிடக் கோரி அனைத்து பொறியாளர் மற்றும் தொழிலாளர்களும் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று முதல் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் தங்களுக்கு நிலுவையில் உள்ள 8 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 6 இடங்களில் உழவர் சந்தையுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்கி வருகின்றது. இதன் தலைமை விற்பனை கூடமாக தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு புதுச்சேரி அல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகளும்
தங்களின் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் விற்பனை கூடங்களில் பணிபுரியும் 81 ஊழியர்களுக்கான 8 மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை கூட வாயிலில் அமர்ந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அவர்கள் தங்களுக்கு நிலுவையில் உள்ள 8 மாத சம்பள பாக்கியை உடனடியாக வழங்கிட வேண்டும், விற்பனை கூடத்தில் பணிபுரியும் 81 தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் இந்த போராட்டம் காரணமாக தட்டாஞ்சாவடி உழவர் சந்தை மற்றும் விற்பனை கூடத்திற்கு தங்களின் பொருட்களை விற்பனை செய்ய வந்த விவசாயிகள் மற்றும் சிறு காய்கறி வியாபாரிகள் சாலையிலேயே அமர்ந்து தங்களின் பொருட்களை விற்பனை செய்தனர். மேலும் இதேபோல் அண்ணா சாலையில் உள்ள உழவர் சந்தை மற்றும் லாஸ்பேட்டையில் உள்ள உழவர் சந்தை ஆகிய இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஊழியர்கள் போராட்டத்தினை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் உழவர் சந்தைக்கு நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் 6 இடங்களில் உழவர் சந்தையுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்கி வருகின்றது. 8 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி நேதாஜி சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதனை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு மு வைத்தியநாதன் அவர்கள் நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பணிகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தார். லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே சாலையோர வியாபாரிகளிடம் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேதாஜி சிலை அருகே சாலை ஓரங்களில் பல்வேறு கடைகள் உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் சாலையோர வியாபாரிகளிடம் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் கழிவுகளை சாலைகளில் போடக்கூடாது என்றும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். ஆய்வின் பொழுது துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். பாதிப்பு கிடையாது.
புதுச்சேரியில் நடிகர் கமலஹாசனின் விக்ரம் படம் திரையிடப்பட்டிருந்த தியேட்டரின் திரையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் படம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு தியேட்டரை விட்டு வெளியேறினர். புதுச்சேரி அருகே காலாப்பட்டு பகுதியில் உள்ள ஜயா திரையரங்கில் நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள விக்ரம் படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு காட்சி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திரையின் ஒரு பக்கத்தில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு தியேட்டரை விட்டு வேகமாக வெளியேறினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் திரை முற்றிலும் எரிந்து சாம்பலானது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து காலாப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் விஷால் தந்தை ஜி கே ரெட்டி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் தேவி அறக்கட்டளை ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. நடிகர் விஷாலின் தந்தை ஜி கே ரெட்டி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் தேவி அறக்கட்டளை மூலம் உப்பளம் பகுதியில் உள்ள ரெயின்போ ஆதரவற்றோர் இல்லத்தில் புதுவை புரட்சி தளபதி உமாபதி விஷால் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணி, பிரவீன், திரு முரளி, ராகேஷ், லோகேஷ், திலீப் பலர் உடனிருந்தனர். சாலையின் நடுவே அகற்றப்பட்ட செடிகளை தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் மீண்டும் நடப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையிலான சாலையின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார செடிகள் அகற்றப்பட்டதை கொண்டு கல்லூரி வளாகத்தில் அதனை நடும் பூர்வாங்க பணி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இப்பணியினை கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமையேற்று நடத்தினார். இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகருமான ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அகற்றப்பட்ட அலங்கார செடிகளை கல்லூரி வளாகத்தில் நட்டு வைத்து நீர் ஊற்றினார். மேலும் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் இந்த பூர்வாங்க பணியில் ஈடுபட்டு அலங்கார செடிகளை கல்லூரி வளாகத்தில் நட்டனர். மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் பேசுகையில் புதுச்சேரியில் இதுபோன்று அகற்றப்படுகின்ற மரம் மற்றும் செடி வகைகளை வீணடிக்காமல் மேலும் அவற்றை உயிர்ப்பிக்க மற்றும் பாதுகாத்திட வேண்டுவோர் உடனடியாக கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். புதுவையின் அழிவிற்கு அச்சாரம் போடும் மோடி அரசை கண்டித்தும், தலையாட்டி பொம்மையாக அடங்கி போகும் என்ஆர் காங்கிரஸை கண்டித்தும் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடநாட்டு முதலாளிக்கு மின்துறையை தாரை வார்க்கும் அரசை கண்டித்தும், சமூகத்தை சீரழிக்கும் கேசினோ சூதாட்ட விடுதிகள் புதுவையின் அழிவிற்கு அச்சாரம் போடும் மோடி அரசை கண்டித்தும், தலையாட்டி பொம்மையாக அடங்கி போகும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் புதுச்சேரி திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியின் அழிவிற்கு அச்சாரம் போடும் மத்திய மற்றும் பாஜக அரசு மற்றும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் செயலை கண்டித்தும் புதுச்சேரியில் கேஷினோ என்கின்ற ஆடம்பர கடலில் நடக்கும் இயக்கத்தை நாம் எடுக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் இருக்கக்கூடிய அரசியல் கோவிட்டுக்கு 200 ரூபாய். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 4 நபர்களுக்கும் காரைக்காலில் ஒருவரும் ஏனாமில் ஒருவர் என மொத்தமாக 6 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 33 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 165,910 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 163,915 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு தமிழ்ச்சங்க வளாகத்தில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற தலைப்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் மாநில தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் பிள்ளை, ரத்தினவேல், ரமேஷ் செய்திருந்தனர். மேலும் இதில் மாநில பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாகசாலை பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரே ஏழை மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைக்கப்பட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி முதல் கால யாகசாலை பூஜை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். சட்டப்பணிகள் அமர்வு நீதிமன்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் தீர்த்துக் கொள்வதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் அருகே புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை நீதிபதி இளவரசன் மற்றும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள், பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன், பொது செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன், நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டியன் சர்வீஸ், அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ₹1,450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். எங்களின் புதிய அறிமுகமான இண்டேன் எக்ஸ்ட்ரா தேஜ், இரட்டை சேமிப்பு மிகுந்த மகிழ்ச்சி. இண்டேன் உபயோகத்தில் 5% சேமிப்பு. நீங்கள் சமைக்கும் நேரத்தில் 14% நேரத்தை மிச்சப்படுத்தலாம். The smart cylinder for smart kitchens. Indian Oil வழங்கும் LPG Indian composite cylinder. இதன் சிறப்பம்சங்கள்: குறைந்த எடை, துருப்பிடிக்காது, கரைபடியாது, கீறல்கள் ஏற்படாது,
10 கிலோ அளவுகளிலும் கிடைக்கின்றன. ஒரு சிலிண்டருக்கு வைப்பு தொகை ரூபாய் 3,350 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதியும் உண்டு. சிலிண்டரில் எல்பிஜியின் அளவை தெரிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 kg சிலிண்டரை கொடுத்து 10 kg சிலிண்டரை உடனடியாக வாங்கிக் கொள்ளும் வசதியும் உண்டு. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானதாக இருக்கும். தற்போது உங்கள் இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கின்றது. குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு, இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், N18 6 குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் மற்றும் ஓர் அங்கம் வில்லியனூரில் புதிதாக துவங்கியுள்ள அச்சோ அகாடமி, ரைட் பிளேஸ் ஃபார். செய்திகள் தொடர்கின்றன. தொழிலாளர் துறை அலுவலகத்தினை எல்என்டி ஊழியர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி தொழிலாளர் துறை சார்பாக முற்றுகையிட்டு நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை எல்என்டி தொழிற்சாலையில் நேரடி உற்பத்தியில் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்த தொழிலாளர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்த தொழிலாளர்கள் தங்கள் பணியினை நிர்வாகம் திரும்ப வழங்கக் கோரி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வழக்கு தொடங்கினார்கள். எல்என்டி நிர்வாகம் இவ்வழக்கு சம்பந்தமில்லாத பொய்யான தகவல்களை ஆவணங்கள் தாக்கல் செய்வதும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி தொழிற்சாலைக்கு ஆதரவாகவும் செயல்படுவதனை கண்டித்தும் எல்என்டி தொழிலாளர்கள் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சமரச அதிகாரி அலுவலகத்தினை முற்றுகையிட்டும் வழக்குக்கு தொடர்பில்லாத ஆவணங்களை தீயிட்டு கொளுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷு மற்றும் எல்என்டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வர், பாலமுருகன், கோபு, ராமு, சசிகுமார், ஐயங்கார் மூர்த்தி, சத்யசீலன், கரசூர் முருகன், சரவணன், கனகராஜ், லாரன்ஸ், சுப்பிரமணியன், ஜெகதீசன் அனைவரும் பங்கேற்றனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கீர்த்திவர்மன் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் புதுவை நடிகர் சங்க தலைவருமான கீர்த்திவர்மன் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நடிகர் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் அமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய டேக்வாண்டோ சம்மேளனத்தின் சார்பாக 13வது ஓபன் தேசிய டேக்வாண்டோ போட்டிகள் மத்திய பிரதேசம் உஜ்ஜைனில் நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலம் சார்பாக புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ஹரி, பாலாஜி, வர்ணவி, சுபஸ்ரீ ஆகியோர் தங்கப்பதக்கமும், நேதாஜி தாசன், பிரிதீஸ், ஜோஷ்னி வெள்ளி பதக்கமும், கரண், சஞ்சய், ஹரீஷ், கேவின், தீபக், பிரதீக்ஷா மற்றும் எழிலன் ஆகியோர் வெங்கல பதக்கமும் என மொத்தம் 14 பதக்கங்கள் பெற்று புதுவைக்கு பெருமை தேடித்தந்துள்ளனர். பதக்கம் வென்ற வீரர்கள் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் அவர்களை சங்கர் நிறுவன மேலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு தலைமையில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சந்திப்பின் பொழுது டேக்வாண்டோ கிளை செயலாளர்கள் ராஜ்மோகன், தாமோதரன், சதீஷ்குமார், முத்துராஜ், அணியின் மேலாளர் திருமதி கலையரசி மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். கை கை
அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தை சேர்ந்த ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 31ஆம் தேதி அன்று ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீ பிடாரி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஸ்ரீ பிடாரி அம்மன் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் கூடப்பாக்கம் இளைஞர்கள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பட்டாபிராமர் கோவில் உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் பொது கழிப்பிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பட்டாபிராமர் கோவில் உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 299,000 ரூபாய் செலவில் பொது கழிப்பிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன், செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 3,41,000 செலவில் உச்சிமேடு தாங்கல் வடிகால் வாய்க்கால், 785,000 ரூபாய் செலவில் மணப்பட்டு தாங்கல் முதல் காட்டுக்குப்பம் ஆத்து வாய்க்கால், 13,67,000 ரூபாய் செலவில் மணப்பட்டு ஆத்து வாய்க்கால், 21,64,000 ரூபாய் செலவில் மேல் பரிக்கல்பட்டு தாங்கள், 12,52,000 ரூபாய் செலவில் சோரியாங்குப்பம் ஓடைவெளி வாய்க்கால், 13,00,000 ரூபாய் செலவில் சோரியாங்குப்பம் தாங்கல் வாய்க்கால், 604,000 ரூபாய் செலவில் சோரியாங்குப்பம் ஏரி வாய்க்கால் ஆகியவற்றை தூர்வாரும் பணியினை அமைச்சர் சாய் சரவணன், செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி காசிநாதன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், திமுக தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும், வருமானத்தை இரட்டிப்பு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் நடிகர் கமலஹாசனின் விக்ரம் படம் திரையிடப்பட்டிருந்த தியேட்டரின் திரையில் திடீரென தீ பற்றி எரிந்தது. லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் கொள்கை முடிவினை கண்டித்து மின்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.